வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்னைக்கு நம்ம திருமுல்லைவாயில்ல நீலம்மையாருங்கிற ஒரு பெரிய பெண் சித்தரோட ஜீவசமாதியை பத்தி பார்க்க போறோம். சித்தர்களில் பெண்களும் உண்டு. சக்கரையம்மனை பத்தி கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம்ல, அந்த மாதிரி நீலம்மையாருங்கிறவங்க ரொம்ப சக்தி வாய்ந்த பெண் சித்தர். இந்த கன்னியாகுமரியில சுசீந்திரம்னு இருக்குல்ல, ரொம்ப பழமையான க்ஷேத்திரம் அங்க இருக்கு. பல பழமையான கோவில்கள் இருக்கு சுசீந்திரம்ல. டக்குன்னா தானுமாலய சுவாமி நமக்கு ஞாபகத்துக்கு வருவார். அந்த புகழ்பெற்ற வரலாற்று சிறப்பு மிக்க சுசீந்திரம் பக்கத்துல இருக்கிற போத்தலூருங்கிற சின்ன கிராமத்துலதான் நீலம்மையார் அவதாரம் பண்ணாங்க. சின்ன வயசுல இருந்தே ஆன்மீகத்துல அவங்களுக்கு நிறைய நாட்டம் இருந்தது. உரிய வயசு வந்த உடனே கல்யாணம் ஆச்சு. மூணு பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தைன்னு அவங்களுக்கு பிறந்தாங்க. தனக்கு பிறந்த மூணு பெண் குழந்தைகளுக்கும் கல்யாணத்தை நல்லபடியா பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா பையனுக்கு நல்ல வரன் பார்க்கலாம், அவனுக்கான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலாம் நினைச்ச நேரத்துலதான் நீலம்மையாருடைய மகன் ஒரு குண்டு தூக்கி போட்டார். எனக்கு இந்த கல்யாண வாழ்க்கையில எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் சன்னியாசியா போகணும்னு பாக்குறேன் அப்படின்னு. அது கேட்ட உடனே நீலம்மையாருக்கு தூக்கி வாரி போட்டுது. இப்ப நீலம்மையார்னு பார்த்தா தீவிர சாக்த உபாசகி. ராஜராஜேஸ்வரி அம்மனை அப்படி வழிபடுவாங்க. அவங்களுக்கு சின்ன வயசுலயே சில மிராக்கிள்ஸ் எல்லாம் லைஃப்ல நடந்திருக்கு, அம்மன் பண்ணதுங்கிற மாதிரியானது எல்லாம். ஏன் கடவுள் கொஞ்சம் பிரத்யக்ஷம்னே சொல்லலாம், சன்னியாசி ஆறதுக்கு முன்னாடியே. அந்த மாதிரியான ஒரு ஆன்மீகவாதி. இருந்தாலும் தான் பையன் சன்னியாசி யாரான்னா ஒரு அம்மாக்கு அதிர்ச்சி இருக்கதானே செய்யும். அதே அதிர்ச்சி அவங்களுக்கும் இருந்தது. பையனை எவ்வளவோ மாத்திரத்துக்கு பார்த்தாங்க. இனிமே அது முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போய், ஏன்னா ரொம்ப தன்னோட முடிவுல உறுதியா இருந்தார். சரி வா, உனக்கு சன்னியாசத்துக்கான ஏற்பாடை நானே பண்ணி வைக்கிறேன்னு வேற வழி இல்லாம மன சங்கடத்தோட பையனை கூட்டிட்டு, இந்த கேரளால வடகரைன்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க சித்த சமாஜம்ங்கிற சமாஜத்தை நிறுவிய மிகப்பெரிய மகான் சிவானந்தர பாக்கிறதுக்காக போனாங்க. ரிஷிகேஷ்ல ஆசிரமம் அமைச்ச சிவானந்தர் வேற, வடகரையில சித்த சமாஜத்தை நிறுவிய அந்த சிவானந்தர் வேற. பேர் ஒன்னா இருக்கிறதுனால ஒருவேளை சில பேர் குழம்பிடலாம், அதுக்காக சொல்றேன். வடகரை சிவானந்தர் இவர். அந்த வடகரை சிவானந்தர் நீலம்மையாரையும் பார்த்தார், நீலம்மையாருடைய பையனையும் பார்த்தார். ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொன்னேன், சன்னியாச யோகம் உன் பையனுக்கு இல்ல, உனக்கு தான் இருக்கு. நீ ஒத்துண்டா உனக்கு நான் சன்னியாச தீட்சை கொடுக்கறேன். இந்த ட்விஸ்ட் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன்னு கொஞ்சம் யோசிச்சாங்க. அதுக்கப்புறமா கடவுள்கிட்ட இருந்தே அவங்க சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கான உத்தரவு வந்தது. தன்னுடைய கணவர்கிட்டையும் இது சம்பந்தமா கலந்து ஆலோசித்தாங்க. அதுதான் இறைவன் சித்தம்னா அப்படியே ஆகட்டும்னு அவரும் சம்மதம் கொடுத்துட்டார். அதுக்கப்புறமா அவங்க வந்து சன்னியாச தீட்சையெல்லாம் வாங்கிட்டு முதல்ல வீட்லயே கொஞ்ச நாள் இந்த யோக பயிற்சி அப்படிங்கறதெல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 1956-57 அந்த டைத்துல திருமுல்லை வாயில வந்தாங்க. முதல்ல திருமுல்லை வாயில கிழக்கு மாட வீதியில ஒரு இடத்துல தங்கி இருந்தாங்க. அதுக்கப்புறமா திருமுல்லை வாயில் வடக்கு மாட வீதிக்கு வந்தாங்க. அந்த இடத்துலதான் அவங்க ஜீவசமாதியானாங்க. அங்க எப்படின்னா ஒரு சின்ன 4 அடிக்கு பள்ளம் மாதிரி தோண்டி அந்த பள்ளத்துல உட்காந்து கடுமையான தியான பயிற்சி எல்லாம் பண்ணாங்க. இந்த நவகண்ட யோகம்னு சொல்லுவாங்க இல்ல, உடம்ப 9 துண்டாக்கிட்டு மறுபடியும் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரியான இதெல்லாம் பண்றது. இந்த நவகண்ட யோகம் பண்ணவங்கள பெண் சித்தர்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும், ஆனால் உண்மை. அந்த மாதிரியான நவகண்ட யோகத்துல இருந்து எல்லா விதமான யோகங்களையும் பண்ணாங்க. இவங்க கிட்ட வந்து ஆசி பெற்ற பலர் வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய ட்ரிப் எல்லாம் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த கோவிட் பிரச்சனைங்கிறதுனால இந்த வருஷம் மார்ச் மாசத்துல இருந்து பண்ணல, அது வேற விஷயம். அந்த மாதிரி நான் ட்ரிப்னு பண்ணப்போ என்னுடைய காசி ட்ரிப்பா இருக்கட்டும், இல்ல லோக்கல் டெம்பிள் ட்ரிப்பா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் வந்து என்னுடைய நங்கநல்லூர் ஏரியாவை சேர்ந்த 2 பேரே வந்திருந்தாங்க, ரங்கநாதன் சார், கீதா மேடம்னு 2 பேரு. அவங்க இந்த நீலம்மையார் பூத உடலோட இருந்தப்பயே பார்த்திருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க பண்ண ஒரு ஆசிர்வாதத்தால பலவிதமான நல்ல விஷயங்கள் வந்து அவங்களோட ஃபேமிலியில் நடந்திருக்கு. அந்த மாதிரி நீலம்மையாரோட தங்களுக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை பத்தி எல்லாம் அவங்க 2 பேரும் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு பெண் சித்தர் அவங்க. 1879 பிறந்த நீலம்மையார் கிட்டத்தட்ட 91 ஆண்டுகள் பூத உடலோடு ஆரோக்கியமாக வாழ்ந்து 1970 13/12/1970, அதாவது கார்த்திகை மாதம் மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே ஜீவசமாதி அடைந்தார். இப்ப நம்மள மாதிரியான மனிதர்கள்னா நமக்கு எப்ப ரிட்டர்ன் டிக்கெட்டுங்கிறது தெரியாது.
ஆனா மகான்களுக்கு தெரியும். இன்னொன்னு, மகான்களெல்லாம் யமதூதர்கள் கிட்ட நெருங்கவே முடியாது. ஆனாலும் இயற்கை நியதிக்கு எதிராக இருக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணுவாங்க, அவங்களே தங்களுடைய அந்த சமாதிக்கான நாள் எப்போங்கிறத பார்த்து குறிச்சு, இந்த டேட்ல நான் என் உடம்புல இருந்து ஆத்மாவை பிரிக்க போறேங்கிறத அவங்க முன்னாடி குறிச்சு வச்சிருவாங்க. நம்மளால அப்படி முடியாது, ஆனா மகான்களால முடியும். அதுபடி 13/12/1970 அவங்க வந்து விதேக முக்தி அடையல. அதாவது விதேக முக்தினா என்ன, ஜீவ சமாதினா என்னங்கிறத பத்தி நிறைய தடவை சொல்லியிருக்கேன். விதேக முக்தினா உடம்புல இருந்து ஆத்மாவை பிரிச்சுட்டு அப்புறம் சமாதியா இருக்கு. ஜீவ சமாதினா உடம்புல இருந்து ஆத்மாவை பிரிக்காம அப்படியே ஜீவ சமாதி உள்ள உட்காரத்து. அந்த மாதிரி நீலமையார் வந்து ஜீவ சமாதி அடைஞ்ச ஒரு பெண் சித்தர், பெண் சித்தர் அதுவும் ஜீவ சமாதி, பயங்கர சக்தி வாய்ந்த வைப்ரேஷன் இருக்கிற ஒரு ஜீவ சமாதி இது. அதுவும் அவங்க மெடிடேஷன் பண்ண அந்த குழிக்குள்ள, இன்னைக்கு அந்த குழி எல்லாம் மேடா ஏத்தி தியான மண்டபமா ஆக்கிட்டாங்க, உள்ளுக்குள்ள போய் உட்காண்டா அப்படியே வேற ஒரு நியூ டைமென்ஷனுக்குள்ள நம்ம போன மாதிரி இருக்கும். நமக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதே இது வந்து வேற லெவலா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அதீத அதிர்வலை, ஒரு நல்ல அனுபவத்தை இந்த இடத்துல நம்ம உணரலாம். அத்தகைய இந்த பெண் சித்தரோட குரு பூஜை வர நவம்பர் 30 நடக்கிறது. இன்னும் நிறைய டைம் இருக்கு, ஸோ நம்ம ப்ரிப்பேர்ட் ஆகிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. வர நவம்பர் 30 அவங்களோட குரு பூஜை இருக்கு. இப்பவே வேணா நோட் பண்ணி வச்சுருங்க. அந்த நீலம்மையார எப்ப தரிசனம் பண்ணாலும் விசேஷம் அந்த ஜீவசமாதிய. குரு பூஜையில கலந்துண்டா கூடுதல் பலன் கிடைக்கும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி எல்லாருக்கும் எல்லா நலன்களும் வளங்களும் அந்த ஈசன் அருளால் கிடைக்கட்டும். இந்த நீலம்மையார் மாதிரி எவ்வளவோ சித்தர்கள், பெண் சித்தர்கள், ஆண் சித்தர்கள்னு இருக்காங்க. அத்தகைய அந்த சித்தர்களின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டுமாக. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.